இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து மாற்றி மாற்றி ஒரு வேவ் மாதிரி வா மேலே ஏறி மேலே ஏறி மேலே இறங்கி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக வந்து இதுவரைக்கும் தெலுங்கில் என்ன நடந்துச்சோ அதே தான் நடக்குது சின்ன சின்ன நோட்டிஸ்டெலாம் வச்சிருக்காங்க அங்கே பாரதியெலாம் வந்து பிரசவம் பார்க்க மாட்டார் இங்கே பாரதியை பார்க்க வச்சதெல்லாம் நல்ல ஒரு டேரக்டரோட எமோஷனல் டச் ஆனா வந்து அங்கே இருந்தது அதே மாதிரி இங்கே ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தைய வந்து சௌந்தரியம் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஆதரவற்ற அனாத குழந்தைன்னு சொல்லி பாரதியை ஏமாற்றி வளர்க்க போறாங்க கண்ணம்மா தனக்கு ரெட்ட குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாம இவங்க அந்த நர்ஸ் துளசியோட சேர்ந்து இவங்க தனியாக ஒரு இருந்து இவங்க ஒரு குழந்தையை வளர்க்க போகிறாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் வளர்கிறது போது என்னென்ன நடக்குது இதுக்கு நடுவில் வெண்பாவோட சதியால வந்து பாரதி வந்து அதில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்க போற கதை அந்த கல்யாணத்தை வந்து என்ன ஆகுதுங்கிற கதை இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதில் இப்போ முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெ ரெ ரெண்டு குழந்தையுமே வந்து வளர்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு குழந்தையும் இப்போ வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு கேப் விட்டு ரெண்டு குழந்தையுமே வளர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே இருக்க தான் கதையை கொண்டு போக போகிறாங்க இதில் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ மௌனராக்கம் ஃபஸ்ட் சீசனே வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் சடனாக திடீர்னு வந்து கதையை கொண்டு போகாமல் பாதியிலேயே வந்து முடித்த மாதிரி இருக்கும் கெட்டவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படி முடிச்சதுக்கு ஒரே காரணம் என்னென்னா குழந்தை நட்சத்திரங்களை வச்சு இந்த கொரோனா டைமில் ப படங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏற்கனவே நூறு பேர் தான் மேக்ஸிமம் இருக்கலாம் படம் பிடிப்புக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து குழந்தைகள்லாம் வச்சு கொண்டு போனோம்னா அதுங்க மாஸ்க் போட்டிருக்கணும் பார்த்து பார்த்து அதுங்களை வச்சுக்கணும் சின்னதாக விளையாட போயிடுச்சுங்க அப்படின்னா பிரச்சனை அதனாலேயே இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்க்காக வந்து அதை தள்ளி வச்சுருந்தாங்க இப்போ இன்னும் ரெண்டு ரெண்டரை வாரத்துக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் போனால் கதை இருக்குது நீங்கள் இந்த இந்த குழந்தைங்க சின்னதாக வச்சு கொண்டு போகிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அதை எடுத்தால் கூட ஒரு மாதத்துக்கு எழுக்கலாம் நவம்பர் மாதம் முடிவுக்கு அப்புறம் டிசம்பருக்கு அதுக்குள்ளார அந்த கொரோனா குறையிற மாதிரிலாம் தெரியல அதனால் அந்த நூறு பேருங்கிற ரூலை மாற்றுவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான் அதை மாற்று அப்படின்னா வேற வழியே இல்லாமல் ஒரு பிரேக் விட்டு திருப்பி ஷூட்டிங்லாம் கொஞ்சம் நார்மலாகிற வரைக்கும் பிரேக் விட்டு தான் சீசன் டூ எடுக்க முடியும் பாரதிய கண்டமாக்கு அதனால் சீசன் டூங்கிறது ஒரு கேப் விட்டு அப்போ ரெண்டு குழந்தைகளை வச்சு எடுக்கலாம் அந்த குழந்தைகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு பாசிபிளாக இருக்கக்கூடியது ஒன்று மௌனராகமுள்ள சக்தியாக நடித்த பேபி கிருத்திகா இவங்க வந்து நடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இவங்க வந்து அஹ் கண்ணம்மா கூட வளர குழந்தையா இல்லாமல் பாரதி கூட வளர குழந்தையா வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி கண்ணம்மா கூட வளர குழந்தைய யார் இருக்கலாம் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் ஓட்டிகிட்டு இருந்துச்சு அதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இமிக்கானொடிகளில் நடித்த கொட்டாங்குச்சி பொண்ணு பொண்ணுங்க நயன்தாராவோட பொண்ணாக நடித்தாங்க அவங்களாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதை தவிர வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சஜஷன்ஸை சொல்லுங்கள் முதல்ல இந்த மாதிரி கேப் விட்டால் அவங்களுக்கு இஷ்டமாகும் அதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மா சீரியலில் அளவுக்கு நெகட்டிவாலாம் கொண்டு போய் கீழே மேலே கீழே மேலேன்னு எடுத்து போய் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான பாரதியும் கண்ணம்மாவும்ங்கிறத பார்க்கறதுக்கே என்ன ரெண்டு வருஷம் ஆகிறத ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சீசன் டூல வேறு யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பிரேக் விட்டு சீசன் டூ ஆரம்பிக்கலாமா அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போலாமான்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம என்னென்ன இந்த சீரியல் பற்றி சொல்லியிருக்கோமோ ஈவன் பாண்டிய ஷோ சீரியல் பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ் பற்றி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் யார் முன்னாடி எவிக்டாவா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதும்